ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் அந்த படத்தோட முக்கியமான காட்சிகளை டைரக்ட் பண்ணுறவர் அந்த படத்தோட இயக்குனர். மேலும் அந்த படத்தில் நடிக்கிற மற்ற நடிகர்கள் சம்மந்தப்பட்ட காட்சிகளை செகண்ட் யூனிட் டைரக்டர்ஸ் தான் இயக்குறாங்களாம். சமீபத்தில் எஸ் ராஜமௌலியோட இயக்கத்தில் வெளியான பாகுபலி 2 படத்திலும் இந்த சிஸ்டமை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம். அந்த வகையில் ராஜமௌலிக்கு உறுதுணையாக நின்றது அவரோட மகன் கார்த்திகேயா தானா. ராஜமௌலியின் மகன் கார்த்திகேயா தன்னோட தந்தையிடமே டைரக்ஷன் கற்றுட்டு வராரு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த பாகுபலி 2 படத்தில் சில காட்சிகளை, குறிப்பாக ராணா சம்பந்தப்பட்ட போர் காட்சிகளை செகண்ட் யூனிட் டைரக்டராக இருந்து பார்த்துட்டு இருக்காராம் கார்த்திகேயா. அந்த வகையில் பிரபாஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை ராஜமௌலி படமாக்கிட்டு இருக்கும்போதே டைமை வேஸ்ட் பண்ண விரும்பாமல் ராணாவின் காட்சிகளை கார்த்திகேயாவை வைத்து படமாக்க சொல்லிட்டாராம் ராஜமௌலி. அதனாலேயே சில காட்சிகளை படமாக்கும் போது 20 டேக் வரக்கூட பொறுமையாக படமாக்கிட்டு இருந்திருக்காரு கார்த்திகேயா. காரணம், தன்னோட அப்பா எடுத்த காட்சிகளுடன் இந்த காட்சிகள் இணைக்கும் போது எந்த வேறுபாடும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அவர் தன்னோட அப்பா மாதிரி ஒரு டைரக்டராக விரும்பாம ஒரு தயாரிப்பாளர் ஆவதையே தன்னோட லட்சியமா வச்சிருக்காராம் ஜூனியர் ராஜமௌலி. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நேட்டிவ் ஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.